ஹாய் ஹலோ காய்ஸ், இது உங்கள் டாக் ஸ்டேஷன். நான் உங்கள் டாக் ஜாமன். அதாவது இன்னைக்குரிய குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதாவது இன்னைக்குரிய ஸ்டோரியில் ஒரு சிறுவன், அதாவது 13 வயசில் அவன் படிப்பு எடுக்கிறான். அப்புறமேட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஏழ்மையானவன் அந்த சிறுவன். பல நாட்களாக ரொம்ப பசி, வேலை தேடி 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 அழுத்தும் போச்சு. இப்படிப்பட்ட ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான், அவன் ரொம்ப பசியாக இருக்கா இல்லைங்களா, அந்த பசி மயக்கத்திலே ஒரு நாடகம் நடக்கிற இடத்துல போயிட்டு அப்படியே ஒரு வாரத்தில் இப்படி உக்காடுறான். அந்த பசி மயக்கத்தில் ஒரு பணக்காரர் அங்கேருந்து குதிரையில் வராரு அந்த நாடகத்தை பார்க்கறதுக்காக. அந்த பணக்காரர் என்ன பண்ணுறாரு, டே இங்கே கட்டிட்டு போகிற குதிரை எல்லாமே தொலைஞ்சி தொலைஞ்சி போகுது, நீ என் குதிரையை பார்த்துக்க, நான் உள்ளே போயிட்டு வந்தோடனே உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சிறுவனுக்கு நம்ம தலைமை ஸ்டைலில் சொல்லணுனாக்கா, திண்ணையில் கடந்தவனுக்கு திடீர்னு வாழ்வு வந்த மாதிரி, ஓ அப்போ இப்படியும் சம்பாதிக்கலாமா, இப்படி ஒரு வேலையா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோணுது. சரிங்க அப்படின்னு சொல்லி வேகமாக தலையாடிட்டு என்னதான் பசி மயக்கத்தில் இருந்தாலும் சும்மா தெம்ப ஏஞ்சி உக்காடுறான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பணக்காரர் என்ன பண்ணுறாரு, நாடகம் முடிஞ்சு உள்ளேருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா இது நம்ம குதிரை தானா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு அந்த குதிரையை சும்மா சூப்பராக தொடச்சி வச்சுருந்தாங்க. ஏதோ நமக்கு கொஞ்சம் சில்லற காசு கிடைக்குமா அப்படின்னு நினச்ச அந்த பையனுக்கு அவர் பணமே கொடுத்தாரு. இதே மாதிரி மறாவது நாள் அந்த நாடகம் பக்கம் வந்தாங்க இல்லைங்களா, அவங்க வந்து இவங்கிட்ட குதிரையை ஒப்படைக்கிறாங்க. இவனு என்ன பண்ணுறான், அவங்க வரத்துக்குள்ள சும்மா சூப்பராக சுத்தம் பண்ணி வைக்கிறான். இது இப்படியே தொடர தொடர அவங்கிட்ட காசும் பெருகுது. அப்புறம் என்ன பண்ணுறான், ஒரு குதிரை லாயமே அமைக்கிறான். லாயம் அதாவது ஒரு குதிரை கொட்டகை, அந்த குதிரையெல்லாம் கட்டுறதுக்கு ஒரு கொட்டாயை அமைச்சிடுறான். அப்புறமேட்டு ஒரு சிலரை வேலைக்கு ஆள் போட்டோம் வேலை செய்கிறான். அதோட விட்டான அந்த சிறுவன் இல்லைங்க. சரி அந்த நாடகத்தில் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நாடகத்தையும் கவனிக்க ஆரம்பித்தான். அப்புறமேட்டு ஒரு மிகப்பெரிய இலக்கிய மாமேதையாக மாறிட்டான். ஆமாங்க, இந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை, இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர் அவர்கள் தான் இந்த ஸ்டோரியை நம்ம பார்த்த ஒரு சிறுவர். அதாவது இந்த ஸ்டோரி மூலமாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் தெரிஞ்சு எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் அந்த நல்ல நேரம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்படி நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்க குதிரைக்காரனும் குபேரன் ஆகிவிடலாம் அப்படிங்கிறதுக்கு தாங்க இந்த கதை. அதாவது இதோட பாசிட்டிவாக சொல்லியாச்சு. இதோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இவர் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த பணக்காரர் வந்து இந்த குதிரையை பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன்னா, சரிங்கன்னு சொல்லிட்டு இவர் இது பார்த்ததுனால தான் இவரோட லைஃப் இந்த மாதிரி மாறும்னு அவர் நினச்சி பார்க்கல. இருந்தாலும் நமக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம் பயன்படுத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பயன்படுத்தினார். அவர் லைஃப்பில் ஒரு பெரிய பணக்காரராகவும் ஆனார், இலக்கிய மாமேதியாகவும் மாறினார். இதே மாதிரி தான் நம்ம நம்மளோட எல்லாரும் லைஃப்லேயும் ஒரு நல்ல நேரம் ஒன்று வரும், அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கிட்டால் நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். அதை விட்டுட்டு எது இதை நான் செய்யணுமா இதை நான் பண்ணணுமா அப்படின்னு நம்ம கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு நம்ம அந்த வாய்ப்பை தட்டி விட்டா அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து கீழே 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 இறங்கி தான் வருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஸ்டோரியை நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி டெய்லியும் காலில் போடுற ஸ்டோரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் சண்டேவில் நம்ம வீடியோஸ் போடுறோம், அதுவும் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மாற்றம் ஒன்றே மாறாதது.